படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கௌதம் வாசுதேவன் நல்லா பண்ணியிருக்காரு, கடைசியில் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறாரு. பசங்க ஃபைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, இவங்க கெடுக்கிறாங்க ஒரு மூணு பேர், அதனால இவங்க வந்து திருப்பி பழி வாங்குறாங்க. கடைசியில் திருந்தி இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. சூப்பர் செம்ம, எல்லாமே கிளைமேக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கு. பக்கா செம்ம, எல்லாருமே நல்லா இருக்கு. படத்தில் எல்லாமே நல்லா இருக்குண்ணா, எல்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம்ண்ணா. நல்லா சூப்பராக, நல்லா நாலு பேரும் நல்லா இருக்கு. சூப்பராக படம், ஒரு குறையும் கிடையாதுண்ணா, அருமையாக இருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கு, சூப்பராக இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு. படம் கௌதம் வாசுதேவன் பயங்கரமாக இருக்கு, சான்ஸே இல்லை. படம் சூப்பர், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உண்மையிலே ஃபஸ்ட் பார்ட்டில் செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். யங்ஸ்டர்ஸை தடுக்கும் போது அவங்க அடையாளம் தருகிற மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுண்ணா படம். அவரோட சொல்லியா தானே ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. அவர் மோட்டிவேஷனாக நடிச்சிருக்காருண்ணா, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. சமுத்திர கோடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரோல் மாதிரி நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம். நல்லா இருக்கு, அதே அதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் கிளைமேட்டில் வந்து கரெக்டாக நான் இது எடுத்திருக்காங்க. மீண்டும் அவங்க எல்லோரும் சேர்ந்து வாயிற மாதிரி இருக்குது, வில்லனெலாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, பெஸ்ட்டு பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல மூவி. வீக்கெண்டுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சின்ன பார்ட்டி எப்படி இருக்குது? ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரி தான், இது டிஃப்ரெண்ட் அவ்வளோவா இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒர்த்து. சூப்பராக இருந்துச்சு, அதுவும் ஸ்டார்டிங்கில் லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் இன்டர்மிஷன் முன்னாடி போட்ட ஆக்ஷன் சீன் தான் இன்னும் வேற லெவலாக இருந்துச்சு. அதாவது அவங்க மூணு பேர் தப்பிச்சு போனது இன்னும் சீனாக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது படத்துக்கு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. சூப்பர் கௌதம் ஆ, சூப்பர், அவர் நல்ல ரோல் செம்ம சூப்பராக பண்ணார். சமுத்திர கணி நடிச்சிருக்காரு இதுல. அவர் அவர் தான் மெயினே அந்த படத்துக்கு. அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? என்ன சீன் ஆ, அவர் என்ன சொல்றேன், பெரியவர்கிட்ட பேச சொல்லுவார், அதான் சூப்பர் சீன். அதான் பேச அவரே என்னது கிளாஸ் வச்சுட்டு பார்ட்னர் கொடுக்குற மாதிரி ரெண்டுத்தையும் அவரே சைடிஸ் இல்லாமல் அவரே வச்சுக்கிறாரு, சைடிஸ் மாதிரி. அதையே அவர் நடிப்பு செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் தான். ஒன்றே ஒன்று என்னென்னா, அவர் கதை பற்றி ஃபுல்லாக வரல, அவர் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அவரோட இதுவை ஷோ சின்னதாக முடிச்சிட்டாங்க, மற்றபடி எல்லாமே செம்மையாக இருந்தது. படம் செம்மையாக இருந்தது, பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு வாட்டி கூட பார்க்கலாம்.